அனைவருக்கும் அன்பான வணக்கம் க்ரீமே இல்லாமல் பார்ட்டி கேக் செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்ய முடியும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரே ஒரு மாம்பழம் கொஞ்சமாக டிப்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் பொருளும் சொல்கிறேன் வீடியோவாக முழுசாக பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை இல்லைனா சக்கரை பொடி சேர்த்து இந்த மாதிரி தண்ணி விடாமல் திக்காக நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இப்போது கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணணும் அதுக்காக ஒரு பழைய கனமான பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் சூடாகிற இந்த டைமில் நம்ம கேக்குக்கு தேவையான மாவு தயார் பண்ணிடலாம் இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மற்ற எல்லா அளவுகளுக்கும் பயன்படுத்திக்கோங்க அடுத்து சர்க்கரையை எடுத்து மிக்சியில் அரைச்சி அதை நல்லா சளிச்சு அதிலிருந்து அரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடான்னு சொல்லும் இல்லையா அதை எடுத்திருக்கேன் இந்த சமயத்தில் உங்கள் பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் இதை சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்கள் கேக்கும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இதில் ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த அந்த மாம்பழத்துலேருந்து அரை கப் மட்டும் நான் எடுத்திருக்கேன் மீதி நம்மளுக்கு கடைசியாக பயன்படும் இப்போது கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க இதை சும்மா லேஸாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு பால் நமக்கு தேவைப்படும் நான் முதல்ல அரை மட்டும் மட்டும்தான் சேர்க்குறேன் கடைசியாக மீதி இருக்கிற கப்பை நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்டன் கட் மெத்தடில் நம்ம கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கப் அளவுக்கு தயிர் இந்த இடத்துல நம்ம முட்டைக்கு பதிலாக தான் தயிர் பயன்படுத்தி இருக்கோம் நீங்கள் முட்டை பயன்படுத்தணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது ஏற்கனவே ஒரு கப் பாலுக்கு அரை கப் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன் இதே மெத்தடில் நம்ம அழகாக கலந்து எடுத்துக்கலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வந்து கேக் பேட்டரை ரொம்ப அப்படியே அடித்து கலக்கக்கூடாது டிப் நம்பர் டூ எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இப்போது லேசா வெனிலா எசன்ஸ் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம் டிப் நம்பர் த்ரீ ஒரே டைரக்ஷன்ல நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்குவம் இருந்தால் போதும் இப்போது கேக் டின் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சமமான கிண்ணம் ஸ்கொயர் ஷேப்லையோ ரவுண்ட் ஷேப்லையோ ரெக்டாங்குலர் ஷேப்லேயோ எப்படி இருந்தாலும் சரி இல்லைனா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கூட அகலமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இது கண்டிப்பாக வீணாக போகாது இப்போ நம்ம மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு பட்டர் ஷீட்டை எடுத்து அதை நல்லா மடித்து எடுத்துக்கலாம் இதனுடைய ஒரு முனையை சென்டர்லேயும் இன்னொரு பகுதியை அந்த பக்கமும் வச்சு கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு உள்ளே வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த பட்டர் ஷீட் நம்மளுக்கு கிடைக்கும் எப்போவுமே கேக் செய்யும் போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே கரெக்டாக நம்மளுக்கு அந்த பட்டர் ஷீட் அமைஞ்சிரும் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருக்குது பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு இதுக்குள்ளே மாவை வச்சு டஸ்ட் பண்ணி கூட நம்ம எடுத்துடலாம் ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ரெண்டுமே கேக் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுக்க ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த கேக் பேட்டரை உள்ளே நம்ம சேர்த்துடலாம் இது அரை பங்கு நிரம்புற அளவுக்கு சேர்த்தாலே போதும் நம்ம அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்கோம் அதனால கரெக்டாக இது செட் ஆயிரும் இப்போது மொத்த மாவியும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எடுத்துடலாம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துடும் நம்ம முதலே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ இது நல்லா சூடாக இருக்குது இந்த உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கேக் செய்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண அதே உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் கீழே போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த தடவை கேக் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்டாண்டு வச்சு மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடறேன் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் இதை ஒரு ஐம்பது நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு நல்லா பேக் பண்ண விட்டுருங்க இப்போ இது பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்குது இல்லையா இதுதான் வந்து கரெக்டாக பேக் ஆகியிருக்கிறதுக்கான அறிகுறி இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடாதீங்க இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டூத்பிக் அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு இது ஃபுல்லாக உள்ள வரைக்கும் குத்தி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படி ஒட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் தாராளமாக பத்து நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துருங்க இப்போது இது பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இதை நான் நல்லா ஆற வச்சு எடுத்துடுறேன் இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஓரங்களில் இதே போல் கத்தி வச்சு நான் எடுத்து விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தாலே தெரியுது பாருங்கள் இப்போ இதை பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி தட்டி எடுத்துடுறேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு வந்துடுச்சு இப்போ மேலே இருக்க இந்த பட்டர் பேப்பரியும் நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப அழகாக வந்துடும் இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் தடவி மைதா மாவை டஸ்ட் பண்ணி வச்சாலும் இதே மாதிரி தான் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குதுன்னு இது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது சுவையும் அவ்வளோ சூப்பராக இருந்தது கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா ஸ்பாஞ்ச் மாதிரி மேலே வருது இப்போ இதை நம்ம சமமான ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் வரி வரியான ஒரு கத்தியை பயன்படுத்தி நீங்கள் எப்பவுமே கேக் கட் பண்ணுங்கள் இப்போது இதை சமமான ரெண்டு பகுதியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஆகி வந்திருக்கிறது பார்த்தாலே தெரியுது இப்போது நம்ம முதல்லையே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாம்பழத்தை இந்த சமயத்தில் க்ரீமுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை கஷ்டப்பட்டு பட்டர் க்ரீம் ஐசிங் சுகர் இதெல்லாம் வச்சு ஒரு க்ரீம் ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை வெறும் மாம்பழம் மட்டுமே போதும் ஃப்ராஸ்டிங் க்ரீமுக்கு பதிலாக இந்த மாம்பழத்தையே நம்ம எல்லா பக்கமும் சமமாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேக்கை மேலே மட்டும் கிடையாது இதே மாதிரி ஓரங்கள் எல்லாத்துலேயுமே சுற்றி நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் கேக்கை சுற்றி நம்ம அப்ளை பண்ணியாச்சு நான் ஏற்கனவே இந்த மாதிரி சுகர் கிறிஸ்டல்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் இந்த கேக்குக்கும் ஓரங்கள் எல்லாத்தையும் நான் தடவி விட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌன் சாக்லேட் எடுத்துக்கோங்க நான் டெய்ரி மில்க் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் டார்க் சாக்லேட்ஸ் கூட எடுத்துக்கலாம் இதே இது போல் கீழே தண்ணி வச்சு அதோட நீராவிலும் உருக்கி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அவனில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமும் வச்சு எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் நம்மளுக்கு இந்த சாக்லேட் மெல்ட் ஆகியிருக்கணும் இப்போது இந்த மாதிரி கீழே ஒரு டம்ளரோ இல்லை கப்போ வச்சு அதுக்கு மேலே குட்டியாக எல்லார் வீட்டில் இருக்கிற ஒரு திக்கான பிளாஸ்டிக் கவரை வச்சுக்கோங்க இதில் ஆற வச்ச இந்த மில்கட் சாக்லேட்டை ஊற்றிக்கோங்க இதனுடைய ஒரு முனையில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை பார்த்து கட் பண்ணணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாமல் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேக் மேலே இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இதே போல் எல்லாம் நம்ம போட்டு எடுக்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு யார் வேணாலும் இந்த டிசைனை ஈஸியாக போட்டுடலாம் இப்போ ஒரு டூத்பிக் எடுத்து மேலேருந்து கீழே இதே போல் கோடை மாதிரி இழுத்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு இடைவெளி விட்டு இழுத்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இருந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி அதே போல் நம்ம இழுத்து விட்டுறலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு டிசைன் கிடச்சிருக்குல்ல பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இதை விட ஈஸியாக நம்மளால ஒரு கேக்கு வந்து டெக்கரேட் பண்ண முடியாது இதில் நான் இப்போ ஒரு பழமும் ரெண்டு மின்க்லீவ்ஸையும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த சூப்பரான மேங்கோ கேக்கை தயார் பண்ணியாச்சு இதை பர்த்டே வெட்டிங் பார்ட்டின்னு எதுக்கு வேணாலும் நீங்க பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் உங்களுடைய ரெசிபியோட போட்டோஸை இதில் ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண சுகர் கிறிஸ்டல்ஸ் பட்டர் பேப்பர் எல்லாமே ஹோம்மேடு தான் குக்ஸ்காரனுடைய இந்த அருமையான ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இனிவரும் வீடியோக்களை பாருங்க வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி